காளிங்கராயன் கால்வாயில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் காளிங்கராயன் கால்வாயை நம்பியுள்ள 17,000 ஏக்கர் பயிர்களையும் பாதுகாக்க பவானிசாகர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்க வலியுறுத்தி கொடுமுடி அருகே வெங்கமேட்டில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காளிங்கராயன் பாசன விவசாயிகள் சங்கத்தினர் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் காளிங்கராயன் கால்வாயில் உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும், பயிர்கள் கருகியதால் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், ஈரோட்டை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இன்னைக்கும் மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை என்றால் இப்போராட்டம் தீவிரமடையும். நூதன முறையிலும் மிகப்பெரிய புரட்சி முறையிலும் இப்போராட்டங்களை நடத்த போறோம். ஆனா இதற்குள்ளார கருகும் பயிரை, மஞ்சள் பயிரை உடனடியாக காப்பாற்றுறதுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உயிர்த்த நீரை நீக்கக்கூடிய அறிவிப்பு இன்று வெளியிட வேண்டும். இதுதான் எங்களுடைய முன்றைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இதையடுத்து ஈரோடு கரூர் நெடுஞ்சாலையில் அமர்ந்தும் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர்.